ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான கேரட் ரைஸ் பார்க்கப்பறம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் அதோட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீ சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போது நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு மாதிரி சேர்க்குறேன் இல்லைனா வேர்க்கடலை கூட சேர்க்கலாம் ஆப்ஷனல் தான் ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ பத்து பல் பூண்டு மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட கால் கிலோ அளவுக்கு கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கேரட் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கேரட் வேகணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸுக்குள்ளே வெந்துடும் சீக்கிரமாகவே ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிருக்கு நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் குடைமிளகாய் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கேரட் நல்லா வெந்திருக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஆற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் போல் நான் ஸ்டவ்ல வைக்க போகிறேன் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் போல் ஸ்டவ்வில் அப்படியே இருக்கட்டும் சிம்லேயே ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான இந்த கேரட் ரைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ லெட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்டான இந்த கேரட் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி